Hi friends, it's Lakshmi and the chief for sweet home. வேற அது வீட்டுல கெஸ்ட் வந்துட்டா நம்ம எப்படி குவிக்கா சாம்பார் வைக்கலாம் பார்க்கலாம் பாருங்க. நான் வந்து தோரம்பருப்பு நல்லா ஊற வச்சிட்டேன். வந்த உடனே கெஸ்ட் யாராவது வந்தா உடனே நீங்க தோரம்பருப்பு ஊற வச்சிருங்க. ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா ஊறிடும். ஊறின பிறகு இதுலயே வந்து பீன்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க. பீன்ஸ் போட்டிருக்கேன், வெங்காயம் சாம்பார் வெங்காயம் போட்டிருக்கேன், அப்புறம் பச்சை மிளகாய் 2 கீரி போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டிருக்கேன், புளி ஒரு சின்னதாக போட்டிருக்கேன். ஏன்னா நான் 2 தக்காளி ஆட் பண்ணுறேன், அதனால் புளி கொஞ்சமாக போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே இதுலேயே போட்டுட்டேன் நான். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் நான் புளி கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து புளியை வந்து அதிகமாக பண்ணிக்கிட்டு தக்காளி ஒன்றா ஆக்கிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா பருப்பு ஊற வச்சுட்டு போட்டிங்கன்னா பீன்ஸ் வேகும் போது பருப்பும் சீக்கிரம் வெந்துடும். இல்லைனா வந்து நிறைய விசில் விட வேண்டி இருக்கும், பீன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு பருப்பை ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு எல்லாமே இதிலேயே போட்டாச்சு. இப்போது காய் போட்டாச்சு, வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா புளி மிளகாத்தூள் தனியாத்தூள் அப்புறமா வந்து மஞ்சப்பொடி பெருங்காயம் எல்லாமே இதிலேயே போட்டுட்டேன் நான். இப்போ இது நல்லா சவுண்டு ஒரு 4 சவுண்ட்ஸ் வந்தால் போதும், எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வெந்துடும். இதான பிறகு நம்ம வந்து ஒரு சின்ன கடாயை எடுத்துட்டு அதில் நெய் போட்டு கடுகு மிளகு சாரி கடுகு சீரகம் வெந்தியம் உங்களுக்கு பிடிக்கும்னா பூண்டு எல்லாத்தையும் போட்டு தாளித்து இதில் கொட்டிடலாம். இந்த பருப்பு வேகம் சீக்கிரமாக உங்களால் ஊற வச்சு போட முடியலன்னா நீங்கள் பருப்புலேயே வந்து பூண்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் பருப்பு. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பருப்பு வேக வைக்கும் போதே ஊற வச்சுடுங்க. அப்படி இல்லைன்னா பருப்பு எண்ணெயும் கொஞ்சம் போட்டு வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு நீங்கள் வேக வச்சிடலாம். பீன்ஸ் எல்லாம் வதக்கி வேக வைக்கும் போது ரொம்ப நேரம் ஆகும். இது மாதிரி குக்கரில் வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இது நம்ம ஒரு பக்கம் நான் அது பாருங்கள், இப்போ இந்த சைடு ஒரு பருப்பு போட்டேன், இந்த பக்கம் சேப்பங்கிழங்கு போட்டுட்டேன். இது ரெண்டுமே ஒன்றா வெந்துடும். இந்த சவுண்ட் அடங்கிறதுக்குள்ளே இப்போ சேப்பங்கிழங்கும் ஸ்டீம் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துகிட்டு வெந்த பிறகு நம்ம வந்து இது வச்சுக்கலாம், கடாயை போட்டு தாளிச்சி பருப்பில் கொட்டிட்டு அப்படியே சேப்பங்கிழங்கையும் வறுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக 10 மினிட்ஸில் 2-3 பாத்திரம் வச்சே நம்ம பண்ணிடலாம். வெறும் இதை வேக போட்டுட்டு சேப்பங்கிழங்கையும் வேக போட்டிருக்கோம், ரெண்டும் அட் அ டைம் முக்காவாசி ஒன்றா வந்துடும். டைம் சேம் டைம் தான் எடுக்கும். இப்போ இது சவுண்ட் வந்து ஸ்டீம் அடங்கிறதுக்குள்ளே சேப்பங்கிழங்கு வந்துடும். சேப்பங்கிழங்கு எடுத்து நம்ம தோல் உரித்து வச்சுக்கிட்டு அப்புறமா கடாய் போட்டோம்னா கடாயை தாளித்து கொட்டிட்டு இதுக்கு அதில் சேப்பங்கிழங்கு போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். மொத்தமே 4-5 பாத்திரம் தான் ஆகும் உங்களுக்கு, டைம் கன்சப்ஷனும் சீக்கிரம் ஆகும். இது மாதிரி போடுறதுனால நமக்கு எல்லாமே நல்லா ஒன்றா வெந்துடும். கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே போட்டிருக்கேன் இதில் நான். இது வந்து குவிக் சாம்பார், டக்குன்னு வைக்கணுன்னா அப்படி வச்சுக்கலாம். புளி கரைச்சி ஊற்றியும் நம்ம வைக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். தனியாக கடாய் போட்டு காயெல்லாம் வதக்கிட்டு புளி கரைச்சி ஊற்றி மிளகாத்தூள் உப்பு போட்டு அப்புறம் பருப்பு போட்டு அந்த மாதிரியும் சாம்பார் வைக்கலாம். இது வந்து இமீடியேட்டாக வைக்கிறதுக்கான சாம்பார், இது சீக்கிரம் வந்துடும். அதனால் ஒரு ஊற வச்சுட்டு போட்டுருணும் நம்ம பருப்பு, அவ்வளோதான். உங்களுக்கு ஊற வைக்க முடியலன்னா கொஞ்சம் எண்ணெயை போட்டு ஊற வச்சு எவ்வளோ நேரம் ஊற வைக்க முடியுமோ ஊற வைங்க, முடியலன்னா எண்ணெயை போட்டு பருப்பை போட்டு நல்லா ஸ்டீம் வர விட்டுருங்க. அது வரத்துக்குள்ளேயே நீங்கள் காயெல்லாம் வெட்டி வச்சுக்கலாம். அப்படி பண்ணுறதா இருந்தால் எந்த மெத்தட் வேணால் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும், இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவேன் நான். ஏன்னா பருப்பு காய் எல்லாமே ஒன்றா வெந்து நம்ம ஒன்றா கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்ல மெத்தட் நினைக்கிறேன், ஈஸி மெத்தட் கூட நினைக்கிறேன். இப்போ இதை வந்து குக்கரை போட்டு மூடி வச்சுட்டு ஸ்டீம் வந்த பிறகு வெயிட் போட்டு ஒரு 4 சவுண்டு விட்டால் போதும், எல்லாமே வந்துடும். உங்களோட குக்கரை ஏற்ற மாதிரி நீங்கள் போடுற அமௌண்ட்டு வராமல் விசில் வச்சுக்கோங்க. அது பிறகு அதுக்குள்ளே சேப்பங்கிழங்கு வந்துடும். நம்ம வந்து சாம்பார் வச்சுட்டு சேப்பங்கிழங்கு வறுத்துக்கலாம். ரைஸும் சைட் பை சைட் நீங்கள் ரைஸையும் தண்ணியில் போட்டுவிடுங்க, எவ்வளோ வடிக்கணுமோ அதுக்குள்ளே அதுவும் வெந்துடும். ஒரு பக்கம் கடாயை போட்டு ஒரு பக்கம் ரைஸை போட்டுடலாம். நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், ரைஸாக இல்லைன்னா தனியாக வடிக்கிறதா இருந்தாலும் வடிச்சுக்கலாம். ஸோ ஒரு மிஞ்சி போனால் ஒரு 1/2 hour ஆகும் உங்களுக்கு டோட்டல் குக்கிங்கையே நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இட்ஸ் எ குவிக் மெனு, குவிக் குக்கிங் ஆல்சோ. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இட்ஸ் லக்ஷ்மி ஃபார் ஸ்வீட் ஹோம்.
டேக் கேர். அப்புறமா வந்து ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடுங்க, இம்யூனிட்டி பவர் நல்லா ரீச் பண்ணிக்கோங்க, நிறைய வெஜிடேபிள்ஸ் எடுத்துக்கணும், ஜூஸு லெமன் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இஞ்சி பூண்டு லெமன் இதெல்லாம் நம்ம அடிக்கடிக்கு சாப்பாட்டில் வந்து நம்ம சேர்த்துக்கணும். இந்த பருப்புலேயே கூட நீங்கள் வேணும்னா பருப்பு பூண்டு போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம், நல்லா வெந்துடும். இடித்து போட்டும் தாளிச்சிக்கலாம், அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இடித்து போட்டு தாளித்தா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எந்த டேஸ்ட் இருந்தாலும் நாக்குக்கு நல்லா இருந்தால் சரி, அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பை, டேக் கேர்.